ஆக்டர் பிரகாஷ் ராஜ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல ஆரம்பிச்சு அரசியல் இருக்கிற பல விஷயங்களை பத்தி பேசிட்டு வராரு அதுவும் குறிப்பா சொல்லணும்னா மத்தியில ஆள் பாரதிய ஜனதாவை எதிர்த்து அடிக்கடி அவர் பேசிட்டு வராரு தன்னுடைய நெருங்கிய தோழியான கௌரி லங்கேஷ் சுட்டுக் விவகாரத்துல அவர் பாஜக அரசை ரொம்ப கடுமையா விமர்சனம் செஞ்சாரு அதுக்கப்புறமா பிரகாஷ் ராஜ தங்களுடைய கட்சியில சேர்த்துக்க காங்கிரஸ் இன்னும் பல்வேறு கட்சிகள் முயற்சி பண்ணிட்டு வந்தாங்க ஆனா பிரகாஷ் ராஜ் பாத்தீங்கன்னா எந்த கட்சியிலுமே சேரல இப்போ இவர் பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையா போட்டியிட போவதா கடந்த ஒன்றாம் தேதி அறிவிச்சாரு அதுபடி வரும் மக்களவை தேர்தலில் பெங்களூரு மத்திய தொகுதியில போட்டியிட போவதா ஆக்டர் பிரகாஷ் ராஜ் நேற்று அறிவிச்சிருக்காரு இதை அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் சொல்லும்போது பெங்களூர் மத்திய தொகுதியில லோக்சபால சுயேச்சையா போட்டியிடுவத அறிவிச்சிருக்காரு இவர் போட்டியிடுவதா அறிவிச்சிருக்கிற பெங்களூர் மத்திய தொகுதியில கடந்த முறை பார்த்தீங்கன்னா பிஜேபியோட மோகன் வின் பண்ணியிருக்காரு இருக்காரு எத்தனையோ தொகுதிகள் இருந்தாலும் பெங்களூரு மத்திய தொகுதிய பிரகாஷ்ராஜ் தேர்ந்தெடுக்க என்ன காரணம் அப்படின்ற கேள்வியும் எழுந்துச்சு பெங்களூரு மத்திய தொகுதியில பாத்தீங்கன்னா காந்திநகர் சிராஜ்பேட் சர்வஞான நகர் சாந்தி நகர் ராஜாஜி நகர் தி ராமன் நகர் சிவாஜி நகர் இந்த சட்டசபை தொகுதிகளுக்கு உட்பட்டது இதுல சி வி ராமன் நகர் சிவாஜி நகர் காந்தி இந்த பகுதிகளில் பாத்தீங்கன்னா தமிழ் மக்கள் அதிகம் பேர் இருக்காங்க அதே மாதிரி சில இடத்துல தமிழர்களும் முஸ்லிம்களும் சேர்ந்து இணைந்திருக்காங்க தமிழர்களுடைய வாக்குகளை குறி வச்சு பிரகாஷ் ராஜ் பெங்களூரு மத்திய தொகுதியில களம் காணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காரு போல ஆனா இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா சி வி ராமன் நகர்ல அவருக்கு சொந்தமா வீடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க எதுவா இருந்தாலும் சரிங்க பிரகாஷ்ராஜோட இந்த முடிவை சம ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால பல பேர் அவரை பாராட்டிட்டு இருக்காங்க பிரகாஷ்ராஜ் ராஜ் போட்டியிடுறாரு அப்படின்ற செய்தியை கேள்விப்பட்டதும் அவருக்கு ஆம் ஆத்மி தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி இந்த கட்சிகள் எல்லாம் ஆதரவும் தெரிவிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரகாஷ் ராஜுக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசனும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு செவன்ட்டி நைனில் தான் ஜாவா ரஜ்பானை இன்றைக்கிற ஸ்குவாரத்தில் அது ஐம்பதாயிரம் ஓடும் போது திறனை இருந்தது ஜாவா இன்ஜின் ரொம்ப நாள் வரும் லாரி மாதிரி இந்த வண்டி இந்த பீட்டை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கழுத்து திரும்பாத கழுத்துக்குள்ள அப்படியே திரும்ப ஒரு நாலு கேள்வி அதில் கேட்பாங்க அதுதான் இருக்கு சார்